ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க. கதையை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஏர்மன் சார் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருடைய பக்ரீத்னால மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பக்ரீத் பெருநாள் நமக்கு. ஸோ இன்னைக்கு காலையிலே நாங்கள் வந்து போயிட்டு தொழுதுட்டு ஸோ இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோழியாப்பம் இருக்கிறது காட்டுறேன் அது எப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஆக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வட்லப்பம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டில். வாங்க அது வட்லப்பம்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன், பார்க்க வேண்டியது. இதுதான் வந்து கோழியாப்பம். ஸோ இது வந்து எப்படின்னா, தேங்காய் பால், அரிசி மாவு, முட்டை, இதை வந்து மாவு மாதிரி கரைச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஆப்பட்டியில் மாதிரி போடுற மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க வட்டலப்பம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டெசர்ட், இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோழியானம் செம்மையாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா, நம்ம வீட்டில் காலைல வந்து கோழியாப்பம் இருக்குது. கோழியாப்பம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரொம்ப நைஸாக இருக்குது. இங்கே ரொம்ப நைஸாக இருக்குது. கோழி ஆணம், கோழியாப்பத்துக்கு கோழி ஆணம். ஆணத்தை முதல்ல இப்படி மேலே ஊற்றிடணும், மேலே ஊற்றிட்டு தொட்டு அந்த ஒரு அரிசி மாவோட ஃப்ளேவர் வருது. எப்படின்னா இந்த எண்டு ஃபுல்லாக அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். சேம் ஆப்பம் மாதிரி தான். இது எதுக்கு கோழி ஆப்பம் வச்சுருக்காங்கன்னு தெரில. நேம் ஒரு உரப்பான கோழி ஆணம், ஆணம்னா சாணம் கிரேவி. நெக்ஸ்ட் வந்து வட்லப்பம். வட்லப்பம்னா என்னன்னா, இதுல வந்து என்ன செய்வாங்கன்னா, முட்டை, தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு, சீனி இதெல்லாம் போட்டு குக்கரில் அவிப்பாங்க. இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். அதுக்கு மேலே எல்லாம் வந்ததுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்கே இப்படி, இது வந்து எக்கு தான், அது இப்படி இருக்குது, முட்டை தான் இருக்குது. இது ஸ்வீட்டான டெசர்ட். பட் ஆனால் இது வந்து சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் சிலவங்களுக்கு வந்து வாமிட் மாதிரி எடுத்துருவாங்க, ஏன்னா காலையிலே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. நல்லாயிருக்கு. சிலவங்களுக்கு காலையில் எதுவுமே சாப்பிட்டா திகட்டிடும். கடனா இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வெற்றி சினிமாஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னா மாமன்னன் படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ படம் வந்து நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். வடிவேல் சார் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரமான் சார் அதில் ஒரு சீன் கொடுவாங்கன்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா
ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க. கதையை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஏர்மன் சார் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து பகத் ஃபாசில் சார் அவங்க ஆக்டிங் வேற லெவலில் பின்னி எடுத்துருக்காங்க பகத் ஃபாசில். அதுக்கப்புறம் இதே விஜயந்தி ஸ்டார் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்குள்ள வந்து இந்த படத்தை பெஸ்டா பண்ணணும் அவர் தனியாக பண்ணிக்கலாம். இந்த படத்துல வந்து ஒரு தரமான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தாங்க. படம் முடிச்சுட்டு பப்ளிக் ரிவ்யூ கேட்பேன், கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே தாகமா இருந்து சொல்லி கருமிச்சார் வந்து நம்ம வந்து ஃபைனலாக படம் பார்த்துட்டு வந்துட்டோம். மாமன்னன் படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த அந்த படத்தில் வந்து ஒரு செம ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு கதை. ஆனால் மதுரை வெயில் வந்து சரியான வெயில், பசி மண்டடி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அப்படியே இன்னைக்கு ரம்ஜான் இது பக்ரீத்னால மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ரைத்தா. இந்த பசிக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து பசி எடுத்தது நல்ல ஒரு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. வீட்டு பிரியாணியே வீட்டு பிரியாணி தான், மட்டன் பீஸ் நல்லா இருக்கு. ஒரு மட்டன் ஃப்ளேவரோட நல்லா இருக்கு. மெயினான திங் பிரியாணி சாப்பிடும் போது இது மேண்டேட்டரி. நீங்களும் வந்து இந்த நாள் எப்படி போச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 65 65 வந்து ஓவராக குக் ஆயிடுச்சு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இந்த பக்ரீத் டே ரொம்ப சூப்பராக போச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மெயினாக என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா இந்த கீழே இருக்கிற என்னோடய மெயில் ஐடிக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். சீ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து சைனிங் ஆஃப் ஃபஸ்ட்டு.